விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை தற்போது பற்றி கொண்டு எரிகிறது அப்படின்னு தான் சொல்லணும். தொழிலாளர்கள் களத்தில் மழையில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு இதற்கு நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம், நீங்கள் வேலைக்கு திரும்புங்கள், பணிக்கு திரும்புங்கள் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் இது நீண்டு கொண்டே போகிறது. ஆனால் ஆக இதில் எது உண்மை போன்ற பல கேள்விகள் இருக்குது. இதை பற்றி மத்திய அரசு ஊழியர் சம்மேளனத்தின் செயல் தலைவர் திரு துரை பாண்டியன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மழை வேற, களத்தில் நின்று போராடினார்கள், நள்ளிரவில் கைது, அதை ஆனாலும் தொடர்ந்து போராட்டம் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. எதற்காக இந்த போராட்டம்? அரசு ஒரு பக்கம் நாங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்குறோம், தீர்வு காண்கிறோம், இருக்கக்கூடிய இந்த சம்பள பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு நாங்கள் தீர்வு கொடுத்துக்கிறோம், கழிவறைகள் சுத்தமான குடிநீர் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா வசதியும் இருக்குது, எதுக்கு நீங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறீங்க? இப்படி போராடும் போது ஒவ்வொரு ஊழியருடைய சம்பளமும் பிடித்தம் செய்யப்படுகிறது, எவ்வளோ பாதிக்கப்படுகிறார்கள் அந்த தொழிலாளர்கள். அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த போராட்டத்தை எதுக்கு தொடர்றாங்கன்னே தெரியலைங்கிறாங்க. அப்படி இல்லை, தொழிலாளர்கள் யாரும் அப்படி சொல்லவே இல்லை. முதல்ல நான் ரெண்டு விஷயங்களை தெளிவுபடுத்திடுறேன். 2007 சாம்சங் தொழிற்சாலை சுங்குவார் சத்திரத்தில் தொடங்கப்பட்டு விட்டது. 2007 இதுவரையில் 5 பைசா கூட ஊதிய உயர்வு கொடுக்கவில்லை. எந்த நிறுவனமாக இருந்தாலும் நீ சாதாரணமாக ஒரு பொட்டி கடையில் வேலை செஞ்சால் கூட கேட்பா, அவன் 5 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கான்ப்பா, அவனுக்கு 50 ரூபா போட்டு கொடுப்போம்ப்பான்னு சொல்லுவான். எந்த விதமான ஊதிய உயர்வும் இல்லை. ஒன்று. அடுத்தது, அடிப்படை வசதிகள் இல்லை. நீங்கள் எங்கேயாவது ஒரு சங்கத்தில் கழிவறை ஒழுங்காக கட்டி கொடுக்க வேண்டும்னு இப்போ கோரிக்கை வச்சாங்கன்னா அது எவ்வளோ இழிவான ஒரு வார்த்தைன்னு யோசிச்சு பாருங்க, கோரிக்கைன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தங்குவதற்கான வசதிகள் செய்து கொடுங்க. இப்படி பல்வேறு கோரிக்கைகள். நான் இப்போ அந்த கோரிக்கை பக்கம்லாம் போகல. அதில் வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம், சம்பளம் உயர்த்தலாம், உயராமல் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் சங்கம் ஆரம்பிக்கிற உரிமை உண்டா இல்லையாங்கிறதா இன்றைக்கி முக்கியமான கேள்வி. 16/6/2024 கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே இருக்க 1800 தொழிலாளர்களில் 1500 பேர் ஒரு இடத்துல கூடி சங்கத்தை ஆரம்பிப்பது, அது சிஐடியு சங்கமாக இணைப்பது என்று முடிவெடுத்துட்டாங்க. முடித்த உடனே 17ஆம் தேதி லேபர் கமிஷனரை பார்த்து கடிதம் கொடுத்துட்டாங்க. கடிதம் கொடுத்ததுக்கு பிறகு யார் யார் ஆஃபீஸ் பேரர் எங்கிற டீட்டெயில்ஸையும் மேனேஜ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க, தொழிலாளர் நலத்துறைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கோரிக்கை சாசனத்தை கொடுக்குறாங்க. அதாவது சட்டப்படி நடந்துக்கணும்னா என்ன நடந்துருக்கணும்னா, Article 19(1)(c) அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமை, அதில் சங்கம் சேர்வது என்பது ஒரு அடிப்படை உரிமை. 7 பேர் இருந்தாலே தொழிற்சங்கம் ஆரம்பிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து 1800 பேரில் 1500 பேர் கையெழுத்து போட்டு ஜனல்பாடி மீட்டிங் நடத்தி அந்த பொதுக்குழுவின் தீர்மானமாகவே நிறைவேற்றி கொடுத்து விட்டார்கள். ஆனால் என்ன கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, தொழிலாளர் நலத்துறை தலையிட்டு அங்கே போட்டி சங்கமும் இல்லை. நல்ல கவனிங்க, போட்டி சங்கமும் வேறு யாரும் சங்கமும் தொடங்கலை. அப்போ என்ன பண்ணணும்னா, போட்டி சங்கம் இல்லாத காரணத்தினாலேயே உடனே அவர்களை வந்து அங்கீகாரம் செய்திருக்க வேண்டும். அங்கீகாரம் செய்யாமல் என்னென்னா, நீங்கள் சங்கம் ஆரம்பிக்கிறது சாம்சங்க்கு இப்போ நிறுவனத்துக்கே பிடிக்கல. அது வந்து சாம்சங் நிறுவனம் கிட்டத்தட்ட 74 நாடுகளில் 100,000+ தொழிற்சாலைகளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சாம்சங் நிறுவனத்துக்கு தென்கொரியாவில் ஒரு சம்பளம், அமெரிக்காவில் ஒரு சம்பளம், இந்தியாவில் ஒரு சம்பளம், குறைந்த சம்பளம். நான் அந்த அதுக்கு பின்னாடி வரேன். இப்போ என்னென்னா, கொடுத்துட்டாங்க. அந்த பேர் எங்களுக்கு பிடிக்கல. சாம்சங் தொழிலாளர் சங்கம்னு இருக்கக்கூடாதுண்ணா, அப்புறம் வேறு என்ன பேர் வைக்க முடியும்? எந்த தொழிலும் பிரச்சனையா? அது ஒரு பிரச்சனையா? அது பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, துணி துவைக்கிறவங்களுக்கு ஒரு சங்கம்னா துணி துவைப்போர் சங்கம் தான் இருப்போம். அல்லது கடையில் வேலை செய்கிறவங்கனா கடையில் வேலை செய்கிற தொழிலாளர் சங்கம் தான் வைப்போம். மத்திய அரசாங்கம்னா மத்திய அரசு ஊழியர் சங்கம்னா பேர் வைப்போம். அப்போ அங்கே சாம்சங் தொழிலாளர்கள் வேறு என்ன பேர் வைக்க முடியும்? அது அவங்களுக்கு பிடிக்கலையா? ஆனால் இவங்க சவுத் கொரியாவில் இருக்கிற சங்கத்துக்கு பேரே சாம்சங் நேஷனல் ஆர்கனைசேஷன் தான், ஒர்க்கர்ஸ் ஆர்கனைசேஷன் தான் பேரே வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே அந்த பேரை வந்து மறுக்கிறாங்க. அது இல்லை விஷயம், பேர் இல்லை விஷயம். இப்போ சங்கமே அவங்களுக்கு, அதான் சங்கமே வைக்கக்கூடாது, அதை நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கமிஷனர் ஆஃப் லேபர் என்ன பண்ணோம்? கிட்டத்தட்ட இப்போ கமிஷனர் ஆஃப் லேபர் வந்து கவர்னர் மாதிரி ஆகிட்டார். எல்லாத்தையும் வாங்கி அவர் வச்சுக்கிறார், எதையும் சொல்கிறதில்ல. இப்போ அவர் என்ன, சாம்சங் அந்த நிர்வாகத்தை பிடிக்கலன்னா, பிடிக்கலன்னா டிஸ்பியூட் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 45 நாட்களுக்குள்ளே சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும். ஆனால் கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்கள்,
இதுவரை அங்கீகரிக்கல. இது நீங்க சொல்றது தமிழ்நாடு அரசுடைய தொழிலாளர் நலத்துறை ஆணையர். தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை அதில் இருக்கிற டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபர் அவர் தான் அதுக்கு இன்சார்ஜ். அவர் என்ன ரெகனைஸ் பண்ணியிருக்கணும், அங்கீகாரம் வழங்கியிருக்கணும், இதுவரை கொடுக்கல. ஆனால் இதுக்கு இடையில் என்ன நடந்ததுன்னா எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சங்கம் சேர்வது என்பது அடிப்படை உரிமைனா அந்த சங்கத்தில் உறுப்பினர் இருக்காங்களே அவங்க குடும்பத்தை போய் அவங்களுடைய மனைவி மக்களையெல்லாம் பார்த்து விரட்டியிருக்காங்க. யார் பண்ணது இந்த வேலையை? தமிழ் இங்கே இருக்கிற அந்த சாம்சங் தொழிற்சங்கத்தில் ஏன்னா தொழிற்சாலையில் வேலை செய்கிற நிர்வாகிகள் யாரோட உதவியோடு இருக்க முடியும்? இப்போ என் தெருவில் வந்து என்னை விரட்டிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஆள் போகிறான்னா யார் உதவியாக இருப்பாங்க? போலீஸ்காரங்க தான் உதவியாக இருப்பாங்க. அப்போ இந்த அரசாங்கத்தோட உதவியோடு தான் நடந்த மாதிரி தான் தோணுது. சங்கம் சேர்ந்ததுக்காக மனைவிமார்களை போய் வீட்டில் போய் விரட்டலாமா? அது ஒரு பக்கம். இந்த சங்கத்தில் தலைவராக இருக்காங்கள்ல அவங்கள தனியாக கூப்பிட்டு ஒரு தலைவரை அந்த முத்துக்குமாரை அடைச்சே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை போலீஸ் வேனில் ஏற்றி எங்கே கொண்டு போனாங்கன்னே தெரியல. இது எப்போ நடந்தது? இதெல்லாம் இந்த நான் சொல்கிறேன் இந்த 10-15 நாள்லையே போராட்டம் தொடங்கி தொடங்கிய பிறகு இடைப்பட்ட நாட்களில் நடந்தது. 9 செப்டம்பர் போராட்டம் தொடங்கிய பிறகு நடந்ததெல்லாம் அந்த தொழிற்சங்க தலைவர் முத்துக்குமார் சிஏடியோட தமிழ்நாடு செயலாளராக இருக்கார். அவர் தான் அந்த சங்கத்துக்கு பொதுச் செயலாளர். அவரை எங்கே கொண்டு போனாங்கன்னே தெரியலங்க. இடதுசாரி கட்சி தலைவர்கள்லாம் தொடர்பு கொண்டு பேசி தகராறு பண்ண அப்புறம் டிஜிபியோட அவரை அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனே கொண்டு வர்றாங்க. இது வந்து நீங்கள் இது வந்து எனக்கு அவசர காலத்தை தான் ஞாபகப்படுத்துது. எங்கே கொண்டு போனாங்கன்னே தெரியலன்னா என்ன நியாயம்? அது ஒரு பக்கம் இல்ல. அப்ப அவர் சொல்லிருப்பார்ல திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவர் எல்லாம் சொன்னாரு எங்க அழைச்சிட்டு போனாங்க எனக்கு தெரியல. ஏதோ வேன்ல ஏத்துனாங்க, நான் கண்ணை கட்டி கூட்டிட்டு போன மாதிரி சுத்திட்டு இருந்து வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்ன நடந்ததுன்னு பாருங்க. இது இன்னும் இழிவிழும் இழிவு. இது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் காதுக்கு போக வேண்டும் என்பதற்காகவே சொல்கிறேன். என்னன்னா இந்த தொழிற்சங்கத்தில் தலைவராக இருக்காங்களே ஆஃபீஸ் பேரர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் இருக்கிற அது நிர்வாகிகள், அவங்கள கூப்பிட்டு உனக்கு 40 லட்சம் தர்றேன், 50 லட்சம் தர்றேன், நீ ரிசைன் பண்ணிடு. இதெல்லாம் நான் பத்திரிக்கையில் வந்து என்னோட கற்பனையில் சொல்லலை, நீ ரிசைன் பண்ணிடுங்க. இப்படியெல்லாம் பயங்காட்டுறாங்க. இல்லை ஆதாரம் இருக்குல்ல பத்திரிகைகளில் வந்தது, ஆனால் நம்ம வெளியில் சொல்கிறோம் மக்களுக்கு ஆட்கள் ஆதாரம் அவங்க அந்த நிர்வாகிகளே வரும், நிர்வாகிகளே பேசிட்டாங்க, நிர்வாகிகள் பேசுகிறாங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னா நீங்கள் வந்து இப்போ தொழிற்சங்கம் இன்றைக்கி வந்து நம்முடைய முதலமைச்சர் தலையிட்டு 3 மந்திரிகள் குழு அமைச்சிருக்கார். தாமு அன்பரசன், டிஆர்பி ராஜா, நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, 3 பேரும் பேசினாங்க. பேசுனதெல்லாம் உண்மை தான். ஆனால் என்னென்னாவும் கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டோம், ஆனால் ஒரு கோரிக்கையை ஏற்றுக்க முடியாது. என்ன சங்க அங்கீகாரம், அது கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டுக்கு யாருங்க போனது? கோர்ட்டுக்கு போனது இந்த யூனியனை சேர்ந்தவங்க தான் போனாங்க. நான் எங்களுக்கு வந்து சங்க அங்கீகாரம் சட்டப்படி கொடுக்கணும், அப்படி சட்டப்படி கொடுக்காம இந்த நிர்வாகம் காலம் தாழ்த்துகிறது என்று கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நிர்வாகம் ஏற்றுக்குச்சின்னு சொன்னாங்கன்னு அமைச்சர் தலையிட்டு நிர்வாகம் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால் நாங்களே வித்ட்ரா பண்ணிட்டு போகிறோம் கேஸை. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இங்கே அமைச்சர் சொல்கிறது அந்த ஒரு பிரச்சனையை தான் சொல்கிறாரு. கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டில் என்ன, கோர்ட்டில் என்ன, ஹூ ஹேஸ் ரைஸ்ட் த டிஸ்பியூட், நல்லா கவனிங்க. இந்த சாம்சங் நிர்வாகம் தொழிற்சங்க அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று தொழிலாளர்கள் வழக்கு போடுறாங்க. அந்த திருமூர்த்தி தான் ஆர்கியூ பண்ணுறாரு. அந்த வழக்கில் இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க வந்து நிர்வாகத்தை ஆதரிக்கிறாங்க. உடனே கிராஸ் செக் பண்ணோன்னே, இல்லை நான் நிர்வாகத்தை ஆதரிக்கல, நான் லேபர் கமிஷனருக்காக வந்தேன்னே. லேபர் கமிஷனர் என்ன சொல்கிறாரு, நிர்வாகத்தை ஆதரித்து பேசுகிறார். அப்போது இது வந்து ஒரு மாநில அரசாங்கம், அது வந்து ஒரு மாதிரி அரசாங்கமாக இருக்கணும். ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைக்காக போலீஸை விட்டு அடிக்கிறது, போலீஸை விட்டு கூட்டம் நடத்தோட எங் என்னங்க நாங்கள் பண்ணுற சொல்லுவேன், என்னை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறேன், செட்டில்மெண்ட்டும் வரல, நான் அந்த தொழிற்சாலைக்கு முன்னாடி நிற்கக்கூடாது, விரட்டிவு அடிக்கிறீங்க. இப்போ இன்னைக்கு வந்து அந்த பந்தலை பிரிச்சிட்டாங்க, போலீஸும் சேர்ந்து போலீஸ் தான் பிரிக்கிறாங்க இந்த பந்தலை. இப்போ எங்கே அனுமதியோட தான் பிரித்தோன்னு செய்தி வருதே. அப்படிலாம் யார், நான் உட்காந்து வெயிலில் உட்காந்துருக்க முடியுமா, மழையில் உட்காந்துருக்க முடியுமா, வெயிலில் உட்காந்துருக்க முடியுமா? பந்தல் போடுவதற்கே எதிர்ப்பு தெரிவித்தார்கள், பந்தல் போட்டுட்டாங்க, உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போய் 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பந்தலை பிரிக்கிறீங்க, அது மந்திரிகளோட ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு பந்தலை பிரிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு அராஜகமான செயல், இது சட்டத்துக்கு புறம்பானது. இந்த நாட்டில் எல்லா குடிமகனுக்கும் இருக்கிற உரிமையை தொழிலாளிங்கிற காரணத்தினால் நீங்கள் தட்டி பறிக்க முடியாது. ஒன்று அடுத்தது, இந்த பேச்சுவார்த்தையில் அவங்க ரொம்ப சிம்பிளாக டிமாண்ட் வச்சாங்க. நீ வந்து அந்த டிமாண்ட், இந்த டிமாண்ட், அதெல்லாம் எங்கள் சங்கத்தை நீ அங்கீகரித்து ஒரு லெட்டர் கொடு, கோரிக்கைகளை பேசுவோம், இன்றைக்கி பேசுவோம், நாளைக்கு பேசுவோம், நாளண்டைக்கு பேசுவோம், வருஷ கணக்காக கூட பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் அதை மட்டும் சாம்சங் நிறுவனம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். அதுதான் இன்றைக்கி டிஸ்பியூட்டுக்கு காரணமே. வேணும் அப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது மேடம். என்ன விஷயம்னா, பன்னாட்டு நிறுவனங்கள் அது இந்திய நாட்டை நோக்கி வருகிற பொழுது, தமிழ்நாட்டை நோக்கி வருகிற பொழுது அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க.
என்ன கண்டிஷன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னா அவங்களை எவ்வளோ லாபம் அடித்தாலும் அரசாங்கம் கட்டக்கூடாது. அங்கே தொழில் அமைதியை பற்றி கவலை இல்லை. அந்த தொழிலாளிக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, சாம்சங் பெருமையாக பேசுகிறாங்களே என்ன சம்பளம், ஆவரேஜ் இப்போ மந்திரி சொன்ன மாதிரி 35,000. யாருக்கு 35,000 கிடைக்குது? 16 வருஷம் வேலை செஞ்சவனுக்கு 36,000. அப்புறம் சொல்ற 10th படித்தவர் 12th படித்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு 30,000 70,000 வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம இருக்கிற ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்துட்டுமா, ஒரு எலக்ட்ரீஷியன் வந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, ஒரு கொத்தங்கை வேலை, ஒரு சிமெண்ட் வேலை, சித்தாள் வேலைக்கு வந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? இவர் அங்கே இருக்கிறது 10th 12th படித்தவங்க மட்டும் இல்லை, என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, ஐடிஐ முடித்தவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் மந்திரி சொல்கிற மாதிரி மேலிருந்த வாரியெல்லாம் பேசக்கூடாது. அங்கே வந்து படித்தவர்கள், படித்த இளைஞர்கள், நான் கேட்குறேன், சென்னை போன்ற நகரத்தில் 25,000 சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தராக வாழ முடியுமா? ஆனால் 17 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் இது 25,000 என்பது அல்லது 30,000 என்பது. அதனால் வந்து மிகப்பெரிய இதெல்லாம் சம்பளம்லாம் கிடையாது. இதுவே நீங்கள் தென்கொரியாவில் இருக்கிற நிறுவனத்தோட அல்லது அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவனால் லட்சக்கணக்கான டாலர் வாங்கிட்டு இருக்கான். தென்கொரியாவிலே ஒரு மணி நேரத்துக்கு $57 கொடுக்குறியான்னு கேட்குறான். ஆனால் இங்கே வந்து தொழில் தொடங்க வருகிறங்கிற பேரில் கொத்தடிமைகளாக தொழிலாளர்கள் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தொழில் வேண்டும், தொழிலாளர்களும் வாழ வேண்டும், இது ரெண்டும் சேர்ந்து தான் போகணுமே தவிர கோயிங் டுகெதர். அதனால் இது ஒன்று தனித்தனியாலாம் போக முடியாது. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டிருக்காங்க. ஒரு சரியான தலையீடு எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னால் சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும். அது வந்து கமிஷனர் லேபருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, அதிகாரத்தில் இல்லாத நம்ம கேட்கல. அவர் என்ன பண்ணியிருக்க நேரம், அங்கே போட்டி சங்கமே இல்லை. ஒருவேளை போட்டி சங்கம் இருந்தால் டிஸ்பியூட் ரைஸ் ஆகிருக்கும். போட்டி சங்கமும் இல்லை, ஒரே ஒரு சங்கம் தான், சிஐடி சங்கம் தான். அதை அவர்கள் அங்கீகரித்திருக்க வேண்டும். மாறாக கமிஷனர் ஆஃப் லேபர் அதை செய்ய தவறியதன் காரணமாக தான் இன்னைக்கு இவ்வளோ போராட்டங்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வள்ளூர் கோட்டத்திட்ட போனாலும் கைது பண்ணுறீங்க, காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனாலும் கைது பண்ணுறீங்க. இது ஒரு சட்டத்தின் ஆட்சிக்கு நல்லதல்ல என்பது தொழிற்சங்கத்தினுடைய தாழ்மையான கருத்து. இல்லை, அரசு தரப்பில் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அயல் நாடெல்லாம் போய் முதலீடுகள்லாம் ஏற்றுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு வர்றாங்க, நம்ம வந்து அப்படிலாம் கொண்டு வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து முன்னே எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த கார்ப்பரேட் வருவான், எந்த கார்ப்பரேட் வரும் தமிழ்நாட்டுக்கு, எந்த கார்ப்பரேட் வரும் முதலீடு செய்யறதுக்கு, திசை திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற அதெல்லாம் திசையில சொல்றாரு. தமிழ்நாட்டுல வந்து படித்தவர்கள் அதிகம், தமிழ்நாட்டுல டெக்னிக்கலி ஹையர் எஜுகேஷன் உள்ளவங்க, அதாவது எப்படி சொல்றது, டெக்னிக்கல்னா தொழில்நுட்பம் சார்ந்து படித்தவர்களும் அதிகம் தமிழ்நாட்டுல. இளைஞர்கள் நல்லா படிச்சிருக்காங்க, அதனால நிறைய பேர் இருக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் கேள்வியே கேட்கக்கூடாது என்பதான் அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்க முடியுமா? அப்போ எனக்கு சம்பளம் குறைவாக இருந்தால் நான் ஏங்க எனக்கு சம்பளம் குறைவாக இருக்குன்னு கேட்கக்கூடாதா? எனக்கு தொழிற்சங்க அங்கீகாரம் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அதுதான் நாங்கள் தொழில் வருவதையும் வரவேற்கிறோம், அதே நேரத்தில் ஒரு நியாயமாக ஒரு தொழில் அமைதி நிறுவ வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் தலையிட்டு நேரம் செட்டில் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு வரையில் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாம்சங் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அதை தான் நீங்களும் சொல்கிறீங்க. எல்லா கோரிக்கையும் ஏற்றுக்கிட்டோம், ஒரு கோரிக்கை மட்டும் டிஸ்பியூட்டில், டிஸ்பியூட் ரைஸ் பண்ணது தொழிற்சங்கம் அல்ல சாம்சங் நிறுவனம். நான் நிர்வாகத்தை அங்கீகாரம் கொடுக்குறேன்னு நிர்வாகம் சொல்லிட்டா அடுத்த நிமிஷமாக அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இந்த ஆர்கியூமெண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன எனக்கு என்ன கேட்டால் எனக்கு இப்போ தமிழ்நாடு அரசு, நீங்கள் உங்களுடைய கருத்துப்படி நான் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து சாம்சங் நிறுவனம் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, என்ன காரணம் அதை சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அப்ப இந்த கம்பெனியை மூடிட்டு போனா இங்க தொழிலாளர்கள் இப்ப மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அங்க என்னங்க தொழில் தகராறு ஏற்பட்டது? போர்டு நிர்வாகத்தை மூடினாங்க, இப்ப மறுபடியும் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க எந்த தொழில் தகராறு இல்லையே, அவன் பாட்டு மூட்டு போயிட்டாங்களே. இன்னைக்கு அமேசான்ல ஆட்புறைப்பு செய்துகிட்டே இருக்கான், இப்போ கூட 26,000 பேரை வேலைக்கு எடுக்க போகிறான். அங்கே என்ன தொழிற்சங்கம் இருக்குது, அங்கே என்ன தொழில் இது கெட்டு போச்சு, அங்கே தொழில் அமைதி இல்லாமல் இருக்கா? அது இல்லை காரணம். நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு தொழிற்சங்கம் என்பது ஒரு ஜனநாயக உரிமை, அந்த ஜனநாயக உரிமையை சேர்த்து தான் தொழில்கள் வர வேண்டும். இல்லை அதான் என்ன காரணம்னு சொல்லுங்க நீங்கள். இப்போ தமிழ்நாடு அரசு இந்த மாதிரியான இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலை, என்ன காரணம்? கலைஞர் வந்து கலைஞர் வந்து சட்டமன்றத்தில் பேசின ஒரு வார்த்தை இருக்குது, கூலி உயர்வு கேட்டான் அத்தான், குண்டடிப்பட்டு செத்தான் அத்தான் அன்னை பேசினார். அவருடைய மகன் MKSTALIN நிறைய எதிர்பார்ப்புகளோடு நாங்களாம் வாக்களித்து அவர் தான் ஆட்சிக்கு வர வேண்டும், இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும் என்று கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். இதை அவரை வந்து வெளியில் அனுப்புறதுக்காக இல்லை, அந்த இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் எதையும் பேசவில்லை, இந்த அரசாங்கத்துக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். அதாவது 1917
முதல் தொழிற்சங்கமான பின்னி லேபர் யூனியன் தொடங்கின, மெட்ராஸ் லேபர் யூனியன். 1921 சக்கரை செட்டியார் திருவிக்கா எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த பெரிய போராட்டம் வந்து ஒரு மாதம் வரலாம் நீட்டிச்சு. அந்த போராட்டத்தின் முடிவில் என்னாச்சுன்னா, வெள்ளக்காரன் பின்னி முதலாளி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டான். வழக்கு போட்டு என்ன சொல்லிட்டான்னா, எனக்கு 5 லட்சம் ரூபா நஷ்டம் ஏற்பட்டு போச்சு, அதனால் 6 லட்சம் ரூபா சக்கரை செட்டியாரை கட்டணும்னா. அவர் சொல்லிட்டார், நான் ஒரு அப்பாவி பாதிரியார், நான் வெஸ்லி சர்ச்சில் போய் பிரச்சாரம் பண்ணி எனக்கு வர்ற காசை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இந்த தொழிலாளிகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன், என்ன போய் நீ தண்டா பணம் கட்ட சொல்கிறிய, என்னால் இவ்வளோலாம் கட்ட முடியாதுப்பா, வேணா நான் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கிறேன், இன்னொரு ட்ரெஸ்ஸை காய வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ரெண்டு ட்ரெஸ்ஸையும் பிடிக்கிட்டா கூட நான் வெறும் கோவணத்தை கட்டிக்கிட்டு கூட தொழிலாளிக்காக பிரச்சாரம் பண்ணுனார். அந்த 21 வேலை நிறுத்தத்தின் காரணமாகத்தான் 1925 தொழிற்சாலை சட்டம் வந்தது, ஃபேக்ட்ரி ஆக்ட் வருவது. காரணம், நம்ம சென்னை, நம்ம சக்கரை செட்டியார், நம்ம தொழிற்சங்கம். இன்றைக்கி அந்த சென்னையிலேயே இன்றைக்கி தொழிற்சங்கம் வைப்பதற்கான உரிமையை மறுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் மீண்டும் முதல்வர் அவர்கள் கவனத்தை கொண்டு வருகிறோம். இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இப்போ இங்கே திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே இது மாதிரி ஏற்கனவே 12 மணி நேர வேலை மசோதா அப்படிங்கிறத கொண்டு வந்து அழுத்தம் வந்தோடனே வாபஸ் வாங்கினாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு, இது ஏன் தொடர்ச்சியா என்ன மாதிரியான ஒரு பதட்டம் இருக்கு அரசு? இல்லை, எனக்கு என்னமோ முதல்வருக்கு எல்லா விஷயங்களும் சரியாக தெரிவிக்கப்படுவது இல்லையோ என்று சந்தேகம் வருகிறது. இல்ல, தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க முதல்வருக்கு, முதல்வர் சொல்லிதான் இந்த 3 அமைச்சர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பெரிய பிரச்சனையாயி. ஆமா, இப்ப தெரிஞ்சிருக்கோம்ல, இப்ப தெரிஞ்சு 3 அமைச்சர்கள் வந்து வெளியில பேட்டி கொடுக்கறாங்க, நீங்களே சொல்றீங்க. இதற்கு மேலையும் போய் முதல்வர்கள் தலையீடு அதிகமா இருக்கணும், மந்திரிகள் சொல்லுவதை மட்டும் கேட்கிற மாதிரி இருக்கக்கூடாது, உண்மை நிலைமை என்னன்னு கண்டறிவதற்கு முதல்வர் முயற்சி செய்ய வேண்டும். சரி, இப்ப இந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் போய் இப்ப இன்னைக்கு களத்துல அவங்க பேசியிருக்கிறாங்க, ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனைக்கு, இந்த நெருக்கடி, இந்த ஒரு அழுத்தம் இந்த தொழிலாளர் பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்குமா? நிச்சயமாக தீர்வை கொடுக்கும். தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர் வந்து இந்த பிரச்சனைகளை சீர்தூக்கி பார்ப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக செய்வார். இப்போ வந்து நிறுவனம் சங்கத்தை அங்கீகரிக்க கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்கன்னா, அரசும் இப்போ அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்டில் இருக்கு, வந்தவுடன் பார்ப்போம் அப்படிங்கிறத அவங்களுடைய குரலாக இருக்கு. இது வந்து நம்மளுடைய முதலீடு, மாநிலத்துக்கு வரக்கூடிய முதலீடு போய்விடும் அப்படிங்கிறதுனால ஒரு வரக்கூடிய பதட்டமா இதை செய்யாததுக்கு, அல்லது நிறுவனத்தோடு ஒத்துழைக்கிறாங்களா? இல்லை, அரசாங்கத்துக்கு வந்து முதலீடுகள் வருகிற பொழுது ஒரு போராட்டம் வருகிறது என்று ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கலாம், அதுதானே தவிர வேறு ஒன்றும் எனக்கு அவங்கள குறை சொல்ல தோணலை. ஆனால் மாறாக நம்முடைய மந்திரிகள், இப்போ தொழிலாளர் நலத்துறை மந்திரிக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்காது இல்லையா, அவர் வந்து முதலமைச்சர்கிட்ட போய் உண்மையை சொல்லணும். பிரச்சனை வந்து அங்கே இருக்க சம்பளம் மட்டும் இல்லை, படிகள் வழங்குவதல்ல, அதுக்கு மேலே வந்து அடிப்படை உரிமை தான் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அவங்க போய் சொல்லணும். அது ஒன்று தான் பிரச்சனை தவிர, இது திமுகவுக்கு எதிராகவோ இந்தியா கூட்டணிக்கு எதிராகவோ நாங்கள் போராடவில்லை. மாறாக இந்த அதிகார வர்க்கம் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி தான் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, கண்டிப்பாக உங்களுடைய குரல் முதல்வரின் காதுகளுக்கும் ஒலிக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், minnambalam.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.